ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஹெச்எஃப் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஊருகா எப்படி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இந்த சீசனில் கண்டிப்பாக எல்லாருமே வந்து மாங்காய் ஊருகா செய்யணும்னு நினைப்பாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஆறு மாதம் ஆனாலும் உங்களுக்கு வந்து கெட்டு போகாது இந்த மெத்தடில் பண்ணும்போது மாங்காய் பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ அளவுக்கு பச்சை மாங்காய் எடுத்திருக்கேங்க இதை வந்து நல்லா கழுவி தொடச்சி எடுத்துக்க போகிறவங்க தொடச்சி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் கட் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை விட சின்னதாக கூட ஒரு சிலர் கட் பண்ணுவாங்க நீங்கள் அந்த மாதிரியும் கட் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மாங்காலையும் சரி மாங்காய் நீங்கள் கட் பண்ணுறீங்க பார்த்திங்களா அந்த இடத்துல கத்தியில் கூட வந்து தண்ணியே இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி மாதிரி நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மாங்காய் பார்த்தீங்கன்னா மாங்காய் ஒரு நீங்கள் போடும்போது எத்தனை மாதம் ஆனாலும் கெட்ட போகாமல் இருக்கும் இது ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றிக்கலாங்க இப்போ நான் எல்லா மாங்காவும் வந்து கட் பண்ணிட்டேங்க பாத்திரத்தில் மாற்றிட்டு உப்பை ஆட் பண்ணிக்கலாங்க உப்பு ஆட் பண்ணிட்டு கை வந்து போட வேண்டாங்க கை போடாமல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கரண்டி இல்லைனா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சாலும் மாங்காய் ஊருகா பார்த்திங்கன்னா கெட்டு போகாது இல்லை உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு மணி நேரம் டைம் இருந்துச்சுன்னா ரெண்டு நேரம் ஊற வச்சிருங்க இல்லை அரை மணி நேரம் டைம் இருந்துச்சுன்னா அரை மணி நேரம் ஊற வைங்க இல்லையா உப்பு தடவிட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் மாச்சு ஊறட்டுங்க ஆனால் ரெண்டு மணி நேரம் ஊறினாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மாங்காய் ஊருகா ஆனால் நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறனால நம்ம இப்படி ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்க சூப்பராக நமக்கு வந்து ஊறி இருக்கு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாங்க பேனில் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க ஒன்றரை கிலோக்கு அஞ்சு டீஸ்பூன் கரெக்டாக இருக்குங்க கரெக்டாக அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது வந்து ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ண விட்டுருங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணுங்க நீங்கள் வந்து அர்ஜெண்ட்டில் வந்து ஹை ஸ்பீடில் வச்சிடாதீங்க கண்டிப்பாக வெந்தயம் வந்து கருகிருச்சுன்னா டேஸ்டே மாறிடுங்க இதை மட்டும் கொஞ்சம் பக்குவமாக வதங்கி எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா மாங்காய் சீசனில் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி மாங்காய் ஊறுகாய் ரொம்ப பிடிக்குங்க அம்மா வந்து மாங்காய் சீசன் வந்தாலே செஞ்சு வச்சிருவாங்க ரெண்டே நல்லா காலியும் அந்த அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து செஞ்சுருக்கேன் இதில் நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா வெயிலில் கூட நீங்கள் வைக்கலாம் ரெண்டு நாள் வந்து வெயிலில் வச்சு வச்சு எடுங்க அப்போ வந்து இன்னி உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் மேலே வந்து சூப்பராக இருக்குங்க சாப்பிட இது பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சி பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லைங்களா இந்த கலரில் வந்து ஆகணும் இப்போ வந்துட்டு நம்ம இதில் வந்து பெருங்காயத்தூள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட பார்த்திங்கன்னா பொடி பெருங்காயத்தூள் தூள் தாங்க இருக்குது உங்கள்கிட்ட இருந்தால் அந்த கட்டி பெருங்காயம் இருக்குது பார்த்தீங்களா அது இருந்துச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து வந்து இப்படி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பொடிச்சு மாங்கால போட வந்து ரொம்ப பிடிக்குங்க அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறேன் நீங்கள் வந்து ரெண்டு டீஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மாங்காலேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது அந்த ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அம்மாவோட ஸ்பெஷலான மாங்காய் ஊறுகாய் இது அம்மாவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து இது செய்வாங்க பர்ஃபெக்டாக செய்வாங்க வந்து மாங்காய் சீசன் வந்துருச்சுனாலே கண்டிப்பாக இந்த ரெசிபி எங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சுங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை வந்து மிக்ஸி ஜரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ மாங்காயில் பார்த்தீங்கன்னா பறைச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ மறுபடியும் அதே பேன் வச்சுக்கலாங்க வச்சுட்டு எண்பது எம்எல் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்பதுலேருந்து நூறு எம்எல் வரைக்கும் கூட ஆட் பண்ணலாம் ஆனால் எண்ணெய் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஃபீல் பண்ணுவாங்க அதனால் எழுவத்தஞ்சி எம்எல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் எண்ணெய் கேட்டால் ஒரு நூறு எம்எல்லாச்சும் இருக்கணும் எண்ணெய் இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு கடுகு பார்த்தீங்கன்னா பொறிஞ்சு இப்படி வெளியே வரக்கூடாதுங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கடுகு வந்து நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க மிளகாத்தூள் ஓடும்போது காரத்துக்கு காரத்துக்கேற்றவரை ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த எண்ணெயோட ஹீட்லேயே பாருங்கள் சூப்பராக அந்த கலர் வந்திருக்கு பார்த்திங்களா நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அது என்ன ஆகும்னா மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா கரிஞ்சு போயிருங்க அதனால தான் அப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா க ஒரு மாதிரி கருப்பு கலர் மாதிரி இருக்கும் ஊருகா அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம எண்ணெயில் தாளித்து மிளகாத்தூளை அதுலேயும் ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு இதை வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ஊருகாய் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் கெட்டே போகாதுங்க நீங்கள் செய்கிறதை பொறுத்தும் இருக்குங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுற நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சூப்பராக பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி மிளகாத்தூள் வதங்கினா தான் இந்த கலரில் பர்ஃபெக்டாக வருங்க மாங்காய் ஊருகா இதை வந்து நம்ம ஒரு ஜாடியில் மாற்றிக்கலாங்க இல்லை நீங்கள் ஸ்டீல் டப்பாவில் கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஸ்டீல் டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம் இல்லை ரெண்டு நாள் நீங்கள் வெயிலில் கூட காட்டி காட்டி வைக்கலாங்க ரொம்பவே சூப்பராக ரொம்ப பர்ஃபெக்டாக இன்ஸ்டண்ட்டான மாங்காய் ஊருகா பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க